இன்னமும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். கேட்கிறதெல்லாம் கொடுக்கிற எங்களுடைய அமைச்சர் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பாரு. எதையுமே இன்னொன்னு சொல்றதில்லை. அதான் எங்களுக்கு மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் எந்த எம்எல்ஏக்கள் கேட்டாலும் ஆனா நேர அவர்களிடத்துல நான் பேசுற கேள்னா அமைச்சர் கேட்டாலும் அதுக்குள்ள மேயர் பேசிட்டே இருந்தாரு. ஆனா பேசுற கேள்னா இங்க 734 எம்எல்ஏக்கள், அந்த 734 எம்எல்ஏக்கள்ல காலையில 50 எம்எல்ஏக்கள் அண்ணன் ஒண்ணுதான் டிஃபன் சாப்பிடுவாங்க. கட்சி பாகுபாடு இல்ல, எல்லாத்தையும் அன்போடு அரவணைக்கிறவரு. எங்க சேலம் மேற்கு தொகுதிக்கு ஒரு தனியா பார்வை பார்க்கணும். என்னன்னா சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையில மொத்தமா எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு தான் மாநகரத்தில், மீதி எல்லாம் 1 லட்சம் ஓட்டு புறநகரத்தில் இருக்குது. இருந்தாலும் கூட மக்கள் தொகை நம்மளுடைய மாநகராட்சி ஆணையத்தில் கூட சொன்னேன், 45% ஏரியா பகுதி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறது. அண்ணன் ராஜேந்திர அண்ணனும் தெற்கு தொகுதி ரொம்ப அடர்த்தியான மக்கள் தொகை, ஏரியா பரப்பளவு கம்மி. ஆனா சேலம் மாநகராட்சியில் 45% இங்க மேற்கு தொகுதியில் இருக்குது. அங்க சாக்கரை புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற பகுதியில் சாக்கரை வசதி மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. தயவு செய்து கேட்கலாம் கொடுக்கிறேன் அண்ணன் அவர்கள், அந்த சாக்கரை வசதிக்கு சிறப்பு திட்டத்தை எங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும். தூய்மை பணியாளர்கள் கூடுதலாக மேற்கு தொகுதிக்கு தர வேண்டும். என்னன்னா எங்க கவுன்சில் வந்திருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட சொல்ல முடியலனாலும் கூட அவன் மனதிலே கொடுக்கிற சேவைகளை இங்க அமைச்சகத்தில் சொல்ல வேண்டிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுக்காக என்றைக்கும் நன்றி கடன் பற்றாக இருப்பேன் என்று மீண்டும் மறந்து சொல்லி நன்றி வணக்கம். இங்கே சிறப்பு நடந்து கொண்டிருக்கிற மக்களிடம் முதல்வர் அம்மனுக்களை பெறப்பட்ட மனுக்களுக்கான தீர்வுகளை இங்கே வழங்க வருகின்றிருக்கிற தமிழ்நாடு அமைச்சரோட மூத்த அமைச்சர் நவராஜ் நிர்வாகத்தினுடைய அமைச்சர் அன்பிற்கும் பாஸ்தர் அண்ணன் கே மேலவர்களே, இங்கே புதிதாக பொறுப்பேற்று இந்த மிகச்சிறப்புற வேளாண் துறையிலே பல புரட்சிகளை செய்து இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கு ஆட்சித்தலாக பொறுப்பேற்றிருக்கிற அன்பிற்கும் பாஸ்தர்க்கும் உரிய திருமதி பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்களே, நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேயர் எம்எல்ஏக்கள், இங்கே வருகையில் இருக்கிற அனைத்து அதிகாரிகள் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது முழுக்க நினைவு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சேலத்தை பொறுத்தவரையில் நல்ல பல திட்டங்களை அதன் அமைச்சரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்றைக்கும் நாங்கள் நன்றி உள்ளவராக இருப்போம். இருந்தாலும் கூட என்ன ஒரு மிகப்பெரிய மக்களுடைய தேவை என்னன்னா சாக்கரை வசதி வேணும்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இன்னமும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். கேட்கிறதெல்லாம் கொடுக்கிற எங்களுடைய அமைச்சர் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பாரு. எதையுமே இன்னொன்னு சொல்றதில்லை. அதான் எங்களுக்கு மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் எந்த எம்எல்ஏக்கள் கேட்டாலும் ஆனா நேர அவர்களிடத்துல நான் பேசுற கேள்னா அமைச்சர் கேட்டாலும் அதுக்குள்ள மேயர் பேசிட்டே இருந்தாரு. ஆனா பேசுற கேள்னா இங்க 734 எம்எல்ஏக்கள், அந்த 734 எம்எல்ஏக்கள்ல காலையில 50 எம்எல்ஏக்கள் அண்ணன் ஒண்ணுதான் டிஃபன் சாப்பிடுவாங்க. கட்சி பாகுபாடு இல்ல, எல்லாத்தையும் அன்போடு அரவணைக்கிறவரு. எங்க சேலம் மேற்கு தொகுதிக்கு ஒரு தனியா பார்வை பார்க்கணும். என்னன்னா